అందే బృందావనచరం వల్లవీజన వల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం దేవకీనుడయ గర్భ వర్ణన ముడించు శ్లోక పితృత్వ ఆసాధ్య సురాసురాణం పితామహత్వం ప్రతిపత్మాన అనంత గర్భామవలోక్యదేవి అతుష్యత్ అన్యేషు గతాభిలాషా దేవీనుడయ గర్భం దివ్యమా దివ్యమాక్రత్న வசுதேவருக்கு வந்து வேற எதுலயுமே ஆசை இல்லாத போயிடுத்து ஏன்னா அது அந்த திவ்யமான ஒரு அஹ் வந்து பார்த்ததுனால அவருக்கு வந்து வேற எதுலயும் ஆசை இல்லை அத தேவிய பார்த்த உடனேயே அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுனால வேற எதுலயும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சார் இப்ப வந்து அந்த வேலை வர்றத அடுத்த ஒரு சில ஸ்லோகங்கள்ல வர்ணிக்க போறார் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி மூணு ஏழு ஸ்லோகங்கள் இந்த சந்தியா கால வர்ணனை அண்ட் அப்படியே அந்த சூரியன் எப்படி வந்து அஸ்தமனம் ஆயிடுறான் அப்படிங்கிறத வந்து வர்ணிக்கிறார் அதுக்கப்புறம் அந்தகாரத்தை வர்ணிக்க போறார் சோ சந்தியா வேலை தாப்போப சாந்திம் ஜெகதாம் திசந்தி சந்தியா அபரா சாதுஜன பிரதீக்ஷியா தாம் ஈத்ரிஷின்ஸ்வ பிதுகு பிரசூதி சம்பேதயந்தி இவ சமாஜகாம சந்தியா சமாஜகாம அபராசந்தியா அபராசந்தியாங்கிற சாயந்திர வேளையில இருக்கக்கூடிய சந்தியா சரியா ஆஹ் அந்த சந்தியா வேளையானது சமாஜகாம வந்தது பாக்கி எல்லாமே இந்த பிரதமா விபக்தியில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்ப வந்து ஒவ்வொன்னா அந்த சந்தியா வேலைக்கு நம்ம வந்து அண்மை பண்ணிட்டே போனோம் தாப உப தாப்தாம் தாபோபாந்தி திசந்தி சனீஷ்ய அபராசிய விஷ்வையா ஜம் ஜெகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தாப தாபாதி தாபம் மூவிதமான தாபங்கள் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம் இருக்கும் அந்த தாபத்ரயத்தையும் உபசாந்தி அடக்குவதை திசந்தின் செய்து கொண்டு திசந்தின கரோத்தி இந்த இடத்துல போட்டிருப்ப ஜகதாம் தாப்போபசாந்தி திசந்தி இவர் போடலைங்க பட் திசந்தின கொடுக்கின்றவள் தாபங்களுக்கு ஒரு உபசாந்தி அடக்குதலை திசந்தி கொடுக்கின்றவளாக இருக்கும் சந்தியா அபராசந்தியா சாயம் சந்தியா மேலும் சாது ஜன பிரதீக்ஷியா ரெண்டு விதமாவும் எடுத்துக்கணும் இப்போ இந்த ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் உங்களுக்கு வந்து சாயம் சந்தியாக்கும் போகிறது விஸ்வபிதுகு பிரசூதிக்கும் போகிறது பிரசூதி அந்த இவளுக்கு வந்து குழந்தையினுடைய குழந்தையனுடைய விஸ்வபித்துஹூ பிரசூதி பிதாங்கிறது கண்ணன் கண்ணனுடைய பிரசூதி பிறப்பு அந்த பிறப்புக்கு ஒப்பிட போறார் அந்த பிறப்பு எப்படி இருக்கு அதுவும் தாப உபசாந்தி திசந்தி கண்ணன் பிறம் உடனேயே ஜனங்கள் எல்லோருக்குமே ஜெகதாம் தாப உபசாந்தி திசந்தி அந்த பிறப்பானது ஜெகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோருக்குமே தாபத்தை போக்குகின்றதாக இருக்கும் அடுத்தது சாதுஜன பிரதீக்ஷா சாயம் சந்தியா வேலை எதுக்குன்னா ரெண்டு சந்தியாவும் வசத்தி தான் பிராத்த சந்தியாவா இருக்கட்டும் சாயம் சந்தியாவா இருக்கட்டும் சாதுஜனங்கள் அந்த டயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஏன்னா அந்த சந்தியா வேலைங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு புண்ணிய காலம் பல புண்ணிய காலங்கள் ஒவ்வொரு இதுலயும் இருக்கிறச்சு அந்த மத்தியான வேலை ஒரு புண்ணிய காலம் கார்த்தால ஒரு சந்தியா அதே போல உங்களுக்கு வந்து சாயம் சந்தியாவும் உங்களுக்கு அது ஒரு புண்ணிய காலம் அந்த புண்ணிய காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா சாதுஜனங்கள் அப்ப அவளுடைய அனுஷ்டானங்கள் பண்றதுக்கோ அல்லது பூஜை பண்றதுக்கோ இல்ல கோவிலுக்கு போகிறதுக்கோ பிரதோஷ வேலை அந்த மாதிரி ஒரு பல உற்சவங்கள் நடக்கிற டைமும் அதுதான் சோ அதனால அந்த சந்தியா வேலை சாயம் சந்தியாங்கிறது சாதுஜன பிரதீக்ஷா சாதுக்கள்னால பிரதீக்ஷா பிரதீக்ஷித்தும் யோகியா அவ வந்து காத்துட்டு இருக்கிறதுக்கு உடையதான ஒரு காலமாக இருக்கு மேலும் கண்ணனுடைய பிறப்புக்கு சாதுஜனங்கள் காத்துட்டு இருக்கா நல்லோர்கள் எதுக்காக காக்குறா ஏன்னா அவன் பறந்தான்னா நமக்கு வந்து கெட்டவர்களுடைய அந்த அதர்மம் குறையும் தர்மம் தழைச்சு நிற்கும் அதனால ஜனங்கள் அஹ் ந நல்லோர்கள் காத்துன்னு அதுக்காக தாம் ஈதிருஷீம் ி இவ அந்த இப்பேற்பட்ட விஸ்வபிதுகு கண்ணனுடைய பிரசூத்தின் பிறப்பை சம்வேதயந்தி இவ கூறுகிறார் போல் தெரிவிக்கிறார் போல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி சந்தியா வேலை வந்தது நிஜமாவே சந்தியா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறது இல்ல உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கரை வச்சுண்டு ஆனா சந்தியா வேலை வந்ததை பார்த்தா தேவகியனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதும் வசுதேவருக்கும் வந்து சரி டைம் வந்துருத்தோ அப்படின்னு அவருக்கும் புரிஞ்சுது அதனால அந்த அந்த கண்ணனுடைய ஒரு பிரசூதி ஏற்பட போகிறதுங்கிறத காண்பிக்கிற மாதிரி அந்த சந்தியா வேலை ஜனங்களினுடைய தாபத்தையும் போக்கிண்டு சாதுஜன பிரதீட்சா சாதுக்கள்னால வெயிட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியதாக இந்த பிறப்பை தெரிவிப்பவள் போல் சமாஜகாம வந்தாள் சந்தியா வேலை அது சம்பேதயந்தி இவங்கறச்சு உங்களுக்கு கிரியா உத்ரேக்ஷா வருது ஆஹ் துஷ்ட நிகிரஹா ஆஹ் இங்க வந்து வேற விதமா இவர் சொல்ற இந்த அலங்காரம் இது இங்க வேண்டாம் ஏன்னா கீழே டிப்பணியில அவர் போடுறச்சே இத வந்து ஒரு பெண்ணு சொல்ற மாதிரி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பிரசூதி பிரச பிறப்பையும் சந்தியா வேளையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கிறச்சே சிம்பிளா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதனால நான் இதுல இருக்கிற அலங்காரத்தை பார்க்கல தாபோபசாந்தி ஜெகதாம் திசந்தி சந்தியாபரா சாதுஜன பிரதீக்ஷியா

அப்படியே முரத்விஷகா முரன்ங்கிற அசுரன் அசுரனுடைய எதிரி விஷ்ணு மகாவிஷ்ணுனுடைய மூர்த்தி உருவம் உருவம் இரண்டாவது மூர்த்தியை போல இந்த சந்தியா வேலைங்கிறது இருக்கு முரத்விஷகா முர அசுரன் அந்த அசுரனுடைய த்விட்டு எதிரி அதாவது சோ விஷ்ணோஹோ மூர்த்தி திவிதீயா மூர்த்தி இவ பபாசே விளங்கிற்று பிரகாசித்தது இந்த சந்தியாவேளை விஷ்ணுவனுடைய இரண்டாவது மூர்த்தி போல இந்த சந்தியா வேலை பிரகாசித்ததுன்னா விஷ்ணுவையும் சந்தியா வேலையும் அப்படி சைட் பை சைடு ஒரு பிரசாரிபிகேஷன் வச்சுட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் ஒரே மாதிரி இருக்கா என்ன முதல் நமக்கு ஐடென்டிபிகேஷன் என்ன பீதாம்பரதாரின்னு சொன்னோம்னா சிவனை யாரும் சொல்ல போறது இல்லை பிரம்மாவை யாரும் சொல்ல மாட்டா பீதாம்பரதாரின்னு சொன்னாலே உங்களுக்கு அங்க விஷ்ணுன்னு தெரியும் இதெல்லாம் இண்டிகேஷன் சங்க சக்கரதாரின்னா அந்த சங்கோடையும் சக்கரத்தோடையும் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் உங்களுக்கு விஷ்ணுன்னு பேரு அந்த மாதிரி இங்க வந்து சுவர்ண பீதாம்பர வாசினி சா சந்தியா அந்த சந்தியா வேளை இடுப்புல வஸ்திரம் கட்டின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கா எப்படின்னா சுவர்ண பீதாம்பர வஸ்திரம் கட்டின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த சந்தியா வேலை வரும் பொழுது சிவப்பு செவப்பு அதுக்கப்புறம் ஒரு சிவப்பும் மஞ்சளுமா கலந்த ஒரு ஒரு பட்டு மஞ்ச வஸ்திரம் போல இருக்கும் அவளுக்கு அஹ் சந்தியா வேலை ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் கம்மி ஆயிடும் சோ சுவர்ண பீதா பீதாம்பர வாசினி ச தங்கம் போல ஒரு அஹ் வாசிக்கக்கூடிய பீதாம்பரத்தை இடுப்பில் கட்டிட்டு இருக்கிறா போல இருக்கா அதுக்கு வந்து சுவர்ணம் இவ பீதம் அப்போ சந்தியாலோஹிதா அது அம்பரே ஆகாசம்னு எடுத்துக்கணும் சுவர்ணம் சுர்ணம் பீத்தம் அஹ் நல்ல ஒரு நல்ல வர்ணத்தை கொண்டதான ஒரு பீத்தம் மஞ்சள் கலர் அது ஆகாசத்தில் வைத்து கொண்டிருப்பவள் அப்படின்னு சுவர்ண பீதாம்பர வாசினின்னு சந்தியா வேலைக்கு போறது சுவர்ண அழகான வர்ணங்கள் அந்த அழகான வர்ணத்தினால் பீத்தம் நல்ல ஒரு இது ஆக்சுவலி பீத்தம்னா கிரஸ்தம்ங்கிற அர்த்தத்துல போட்டிருக்காரு ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம பீத்தம்னா கோல்டன் அண்ட் எல்லோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் அந்த கோல்டன் எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து அம்பரே ஆகாஷே வாசினி இருப்பவள் அப்படிப்பட்ட சந்தியா சுவதாம சஞ்சாதித சூரிய தீப்தி சந்தியா வேலை என்ன பண்றதுன்னா தன்னுடைய பிரகாசத்தினால தீப்தி பிரகாசத்தை மங்க வச்சுடுறது இயற்கையான ஒரு சுவாவம் என்ன சூரியனுடைய சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகறதுனால உங்களுக்கு சூரியனுடைய பிரகாசம் கம்மி ஆகுறது ஆனா இங்க சுவதாம எப்படி பாக்குறாருன்னா சந்தியா வேலை தன்னுடைய தேஜஸ்னால தன்னுடைய ஒரு கலர்னால சூரியனுடைய தீப்தி பிரகாசத்தை சஞ்சாதித்த மறைக்கிறாள் சுபதாம தன்னுடைய பிரகாசத்தினால் சஞ்சாதித்த மறைக்கப்பட்ட சூரியனுடைய தீப்தி எவளாலோ அவள் அந்த சந்தியா வேலை இதே பகவானுக்கு எடுத்தோம்னா விஷ்ணுவனுடைய மூர்த்தி ஆஹ் நட்சத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் அங்க வந்து சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது அவருடைய சுயம் பிரகாச ஸ்வரூபம் அதனால சுவதாம தன்னுடைய தாமன இந்த இடத்துல பிரகாசம்னு எடுத்துக்கணும் அதே தான் ரெண்டுத்துக்கும் சந்தியா சந்தியா காலத்தினுடைய தேஜஸ் விஷ்ணுவனுடைய தேஜஸ் அந்த விஷ்ணு தன்னுடைய தேஜஸ்னால சூரியனுடைய பிரகாசத்தை அப்படியே மங்க வச்சு சஞ்சாதித சஞ்சாதித்த மறைச்சுடுறார் நமக்கு வந்து இப்ப பகவான பார்த்தோம்னா வேற எதுவும் பிரகாசிக்காது அதுதாங்க அது ஸ்வதாம சஞ்சாதித சூரிய தீப்தி ஜெகதாம் உபாசனீயா முன்னாடி சொன்ன மாதிரியே உலகத்தில் இருக்கும் ஜனங்களினால் உபாசனியா உபாசனை செய்வதற்கு தகுந்தவளாக இருக்கும் சந்தியா வேளை ஜெகதாம் ஜனங்களுக்கு ஜனங்களினால் உபாசனை செய்ய தகுந்ததான விஷ்ணுவனுடைய மூர்த்தி ரெண்டுமா ஆயிடுறதா திவித்தியா மூர்த்திகின்னு சொன்னதுனால அந்த இடத்துல உத்ரேக்ஷா வருது த்வித்தியா மூர்த்திஹி பபாசேங்கிறச்சே உத்ரேக்ஷா அதுக்கப்புறம் இந்த சுவர்ண பீதாம்பரங்கிற இடத்துல ஸ்லேஷ இருக்கு அதே சு வர்ண பீத்த அம்பரனு ஸ்லேஷையினால உங்களுக்கு வந்து ஆகாஷ இவ் ஆகாஷம்தான் உங்களுக்கு ஒரே ஒரு இது மாத்திரம் வச்சிருக்கோம் தட் இஸ் உங்களுக்கு உபமேயத்தை மாத்திரம் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு உபமான உபமானம் மாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு உபமேயம் கம்ப்ளீட்லி அங்க நிகீரணம் அதனால அதிசயோக்தி இந்த இடத்துல உம் உபமானம் பீதாம்பரம் பீதாம்பரம் நமக்கு தெரியாது ஏன்னா சந்தியா வேலையை தான் வந்து சந்தியா வேலைக்கு தான் சொல்லியிருக்கிறதுனால சுவர் அம்பர வாசினி அம்பரத்தில் வசிக்கும் எடுத்துக்கணும் அதனால அந்த அந்த இடத்துல வந்து பீதாம்பர வாசினுட்டு அவ பீதாம்பரத்தை கட்டின் இருக்கிறவ போல இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதனால அதிசயோக்தி அந்த இடத்துல சுவர்ண பீதாம்பர வாசினிசா ஸ்வதாம சஞ்சாதித்த சூரிய தீப்திஹி

அம்பரே வஸ்தும் சீலம் யஸ்யாகா இருப்பதற்கு ஒரு சீலம் எவ்வளோக்கு இருக்கோ ஆகாசத்திலேயே தானே அந்த சந்தியா காலம் இருக்கு ஓகே அப்படி எடுத்துக்கிறார் சோ அத வந்து உபபத பக்தியா எடுத்துக்கணும் இல்லையா உபபதமா அதானே பட்டு வேஷ்டி கூட சொன்னது இல்லையா அதுவும் ஆஹ் பட்டுவேஷ்டி வந்து இங்க அது அந்த பீதாம்பரம்னாலே அம்பரனா வஸ்திரம்ங்கிற அர்த்தம் சோ அந்த ஸ்லேஷம் அங்க இருக்கு ரெண்டு மீனிங்கும் அடுத்தது பிரசக்த பாத்திரமாஷ் ரத்தோருபிம்பா ரவிஹி அஸ்தசைலாத்து தினாந்தநாகேன திருட பிரணுன்னம் மனசிலாசிருங்கம் இவ ஆபபாசே வந்து ஒரு குட்டி சீன் இமேஜின் பண்ணிக்கணும் நம்ம அஸ்த அஸ்தமனம் அஸ்தமனமாகற மலை இருக்கு அஸ்தமனம் ஆகிற மலைங்கிறது இப்போ வந்து சூரியனை நம்ம வந்து எப்படி அஹ் கவி சமயத்துல வர்ணிக்கிறோம்னா கவியினுடைய உலகத்துல உதயகிரின்னு ஒண்ணு இருக்கு அஸ்தமன மலைன்னு ஒண்ணு இருக்கு இந்த இந்த உதய மலையில இருந்து ஆரம்பிச்சு அஸ்தமன மலை மலை வரைக்கும் போகிற இந்த ஈஸ்டர்ன் சமுத்திரத்திலிருந்து வெள்ள வந்து அஸ்தம உதய தாண்டி அஸ்தமன மலையிலேருந்து வெஸ்டர்ன் ஓஷனுக்குள்ள அவர் இறங்குறார் இதுதான் இமேஜரி ஆஃப் ஒரு சூரியனுடைய ஒரு ஒரு டிராவல் நம்ம யோசிச்சோம்னா கவியனுடைய உலகத்துல இப்படிதான் அவர் பாக்குறார் சரி சோ நம்ம வந்து அஸ்தமன மலையிலிருந்து கீழே சமுத்திரத்துல இறங்க போறார் இப்ப சூரியன் அம்பு சமுத்திரத்தில் அம்பு ராஷோ சரமாங்க அஸ்தமன கிரி அஸ்தமனம் ஆகும் அந்த மலை இருக்கே அந்த மலையிலிருந்து ரவி சூரியன் உள்ள இறங்க போறார் அறிப்போம் பிரசக்த பாத்தகா ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த நாள்னுடைய கடைசி போர்ஷன்னுங்கிறது வந்து ஒரு பெரிய யானை தினாந்த நாகேன அந்த யானைக்கு வந்து இப்போ விளையாடணும் அந்த யானை எங்க நின்று இருக்குன்னா தினாந்தம்ங்கிறது உங்களுக்கு அந்த அஸ்தமன மலையில தானே நிற்கிறது அந்த அஸ்தமன மலையினுடைய ஒரு சிகரத்தை ஒன் ஆஃப் த ஷிருங்கம் அதனுடைய பீக்க வந்து இது காலால எட்டி உதைக்கிறதாம் தினாந்தம்ங்கிறது ஒரு யானை த தினாந்தமங்கறது எண்ட் ஆஃப் த டே இஸ் ஈக்வேட்டெட் டூ an எலிபெண்ட் இங்க சோ தினாந்த நாகேன நாகன பாம்பில்ல இந்த இடத்துல நாக கஜஹா சோ தினாந்தம் நாள் முடிவு எனும் ஒரு யானை அந்த யானையினால திருடம் பிரணுன்னம் நுதத்தின புஷிங் பிரகர்ஷேண நுதத்தின ப நன் உதைக்கிறதுன்னு அர்த்தம் பிரணுன்னம்னா உதைக்கப்பட்டது எது அந்த அஹ் ஒரு அந்த அந்த மலையினுடைய அந்த மலையே வந்து மனசிலாவனால ஆனதுன்னு வச்சுக்கோங்க மனசிலாங்கிறது ஒரு ரெட் ஸ்டோன் ரெட் நல்ல செவப்பு கல்லுனால ஆன ஒரு ஸ்ருங்கம் அந்த மலையினுடைய ஒரு சிகரம் இருக்கு அத ஒரு யானை வந்து ஒதைச்சு கீழே தள்ளித்து வச்சுக்கோங்க பிரசக்த பாத்தகா அது அப்படியே உருண்டு விழும் மலையில இருந்து கீழே தானே விழும் கிடுக்குன்னு அந்த போர்ஸ்ல இட் இல் கேதர் ஸ்பீட் கிராவிட்டில அப்படியே அப்படியே நம்ம நாள் அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்பதான் என்னமோ டே இருக்கிற மாதிரி இருக்கும் சூரியனை பாக்குறோம் ஆனா நிமிஷமா சந்தியா வேலை ஆகி கிடுகிடுன்னு அவன் வந்து இறங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எத்தனைக்கு எத்தனை வந்து நீண்டு அவன் வந்து டியூரிங் த டே அந்த சூரியன் இருக்கானோ ஆனா அதை விட சாமா பாஸ்டா வந்து உங்களுக்கு சமுத்திரத்துல இறங்குற மாதிரி இருக்கும் அஸ்தமனமாகும் ஆகும் வேளையில் அப்போ ஒரு ஒரு யானை வந்து ஒரு பந்த உருட்டி தின்ன மலையில இருந்து கீழே அது எப்படி கிடுகு இறங்குவோம் நீங்க இன்ஃபேக்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமயத்துல சன் செட் பார்த்துட்டே வருவோம் ரெட்டா இருந்துட்டே இருக்கும் ஆனா டகால்னு என்னவோ மறைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பிகாஸ் இட் கேதர்ஸ் மொமெண்டம் ஆஸ் இட் கோஸ் டவுனுங்கிற மாதிரி தோணும் அந்த ஒரு ஐடியாவை மனசுல வச்சுட்டு வேதாந்தர் இப்படி வர்ணிக்கிறார் அந்த இடத்துல தினாந்த நாகேன தினம் நாகேனுடைய கடைசி பகுதிங்கிற ஒரு யானையினால் திருடம் பிரணுன்னம் நன்கு உதைக்கப்பட்டதான மனசிலா ஸ்ருங்கம் சேப்பு கல்லினால் ஆன ஒரு சிகரம் மலை சிகரம் போல் சரம அம்புராசோ மேற்கு இதுல மேற்கு ஆமா மேற்கு சமுத்திரத்தில் ரத்த உரு ரவிஹி ரவி அஸ்தசைலாது பிரசக்த பாத்தகா பிரசக்த பாதகா அடைந்த வீழ்ச்சி அந்த சூரியனுக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை அடைந்து பிரசக்த பாதகா ரத்த உருபிம்பகா நல்ல செவப்பு கலர்ல பெரிய பிம்பம் போல இருக்கக்கூடியவன் ஒரு ஒரு பந்து போல ரவிகி சூரியனானவன் அமைந்திருக்காது அஸ்தமனம் அலையிலிருந்து யானையினால் தள்ளப்பட்ட ஒரு சிகரம் போல் பவாசே சிகரத்தை போல் விளங்கினான் அன்பா பிரசக்த சரமாம்பு அஹ் மேற்கு சமுத்திரத்தில் பிரசக்தபாதகா தன்னுடைய வீழ்ச்சியானது ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கும் ரத்த உரு பிம்பகம் சிவப்பு கலர்ல உரு பெரிதாக இருக்கக்கூடிய பிம்பம் ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ரவி சூரியன் சோ சூரிய பிம்பமானது அஸ்தைலாத்து அஸ்தமன மலையிலிருந்து திகா தினாந்தனாகேன தினத்தினுடைய ஒரு கடைசியாக இருக்கும் கடைசி போ கடைசிங்கிற ஒரு யானையினால் திருடம் பிரணுன்னம் நன்கு உதைக்கப்பட்ட மனசிலா சிங்கமிவ மனசிலா சிவப்பு கல்லினால் ஆன ஒரு சிகரத்தை போல் பபாசே விளங்கிற்று பிரகாசித்தது சோ இங்க மனசிலா ஸ்ருங்கமிவ அப்படிங்கிறச்சு அந்த இடத்துல வந்து ஸ்வரூப உத்ரேஷா தினாந்த நாகேனங்கரிச்சு ரூபகம் இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு சங்கீர்ணம் இங்க ஒரு ஒரு யானை பந்தாடுற மாதிரி அந்த சூரியன் அந்த அஸ்தமன மலையில இருந்து கிடுகடுன்னு கீழே இறங்கி விட்டோம் சமுத்திரத்துக்குள்ள ஆஹ் பிரசக்த பாத்தகா ஆக்சுவலி வீழ்ச்சியானது ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம் பிராரப்த இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிட் டு ஃபால் சோ கிடுகுன்னு அப்புறம் விழுந்துரும் இல்லையா பிரசக்த பாத்தா சரணாம்புராசோ ரத்தோருபிம்போ ரவி ரஸ்தைலாத் தினாந்த நாகேன திருட பிரணுன்னம் மனசிலா ஸ்ருங்கமிவ ஆபாசே சரியா இருக்கா இந்த ரகு வம்சத்துல கூட கும்பகர்ணத்தை கும்பகர்ணன் வெட்டப்பட்ட பொழுது அந்த ரத்தம் எல்லாம் வரும் பொழுது அவன் பெரிய மனசிலானால ஆன ஒரு தங்க அதனால டங்கு வரும் மனசிலா மனசில கரெக்ட் மனசிலாங்கிறது இதுலயும் வரும் குமாரசம்பவத்திலும் இதெல்லாம் வந்து காளிதாசனுடைய ஒரு இன்ஃபுளுசஸ் சில இடங்கள்ல வேதாந்த தேசிக்கிறதுக்கு உண்டு அதுதாங்க அடுத்தது நிமஜ்ஜதா வாரிணிதவ் சவித்ரா கோநாம ஜாயேத கரகிரஹீதா ததா ஈதி சம்பாவனையைவ நூனம் தூரா துதக்ஷேபி கராகிர முச்சைகி அது இறங்கும் பொழுது சூரியனுடைய கிரணங்கள் மேல் நோக்கி இருக்கு கீழ்நோக்கி போற கிரணங்களை பார்க்க முடியாது இல்லையோ அது இங்கே மேல் நோக்கி இருக்கக்கூடிய கிரணங்களை வந்து வர்ணிக்கிறார் உள்ள சமுத்திரத்துல முழுகின்றிருக்கேன் யாராவது எனக்கு கைபிடிச்சு தூக்குவாளா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைய கையங்கிறது கிரணம் கரங்கிறது கரகாங்கிறது நம்மளுடைய கையுக்கும் கரஹா சூரியசிய கராகான்னு சொல்றச்சே சூரியனுடைய கிரணங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் சூரியசகம் படிக்கிறச்சே பார்த்திருக்கோம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரஹா சோ அந்த சூரியனுடைய கையங்கிறது கிரணம் எனும் கையை ஆஹ் சொல்லுங்க என்னை யாராவது தூக்கி விடுவாளா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கான் கையை இவன் வந்து ரொம்ப ஒசக்க தூக்கி வைக்கிறது அதாவது கிரணங்கள் மேலே பிரசாரம் ஆகிறது மேல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆறுது அதை பார்த்தா இந்த முழுகிறவன் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக கையை தூக்குவான் யாராவது பிடிக்க மாட்டாளா கையை அப்படின்னு ஏன்னா இட் கேன் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த பாடி இல்லையா அதனால கையை நீட்டி யாராவது பிடிச்சிட மாட்டாளா அப்படிங்கிறதுக்காக கையை நீட்டுவான் அது போல இங்கே இருக்கான் சூரியன் பண்றது பாரிணிதவ் வாரிதவ் சமுத்திரத்தில் நிமஜ்ஜதா சவித்ரா முழுக ஆரம்பித்ததான ச நிமன் அப்படின்னா கண்டினியூவஸ் டென்ஸ்ல இருக்கு முழுகுகின்ற சவித்ரா சூரியனால் அஹ் கோனாம கரகிரஹீதா ஜாயேத கோநாம யாருதான் கரகிரஹீதா கையை பிடிப்பவனாக ஜாயேத இருப்பானா அப்படின்னு என்னை முழுகாமல் எனக்கு கை கொடுத்து என்ன வந்து யாரு பிடிச்சு இழுப்பா இது அப்படிங்கிற ஒரு சம்பாவனை இந்த மாதிரி அவன் வந்து யோசிச்சார் போல் நூனம் நிச்சயமாக நூனம் வந்துட்டாலே உங்களுக்கு அந்த இடத்துல உத்ரேக்ஷா வந்துடுறது ஸோ நூனம் நிச்சயமாக தூராது வெகு தூரம் கராக்ரம் தன்னுடைய கிரணங்களினுடைய முனையை அல்லது கையினுடைய முனையை உச்சைகி ரொம்ப ஒசர்க்க உதக்ஷேபி தள்ளப்பட்டது எரியப்பட்டது ஆஹ் ஸோ சவித்ரா உதக்ஷேபி உதக்ஷேபிங்கிறது இதுல இருக்கு உங்களுக்கு இப்போ லுங்கா ஆனா இப்போ கர்மணி பிரயோகத்துல இருக்கு ஸோ சவிதா உதக்ஷிபத் ஆஹ்

கோனாம கரகிரிதா ஜா ஏத யாருதான் நம்ம கையை பிடிப்பவன் இருப்பான் இருக்கக்கூடும் இன்று சம்பாவனையாயேவ ஒரு யோஜனையை கொண்டுதான் யோஜனையுடன் தான் யோஜனையுடனுமே நூனம் நிச்சயமாக உச்சைகி தூராத்து மேலே வெகு தூரம் கர கர அக்ரம் தன்னுடைய கை முனையை உதக்ஷேபி அவனால் தள்ளப்பட்டது நிமஜ்ஜதா வாரிநிதோ சவித்ரா கோநாமஜாயேத கரகிரகீதா ததேதி சம்பாவனையைவ நூனம் தூராது கரகிரம் கராகிரம் உச்சைஹி சரியா இதுல வந்து ஹா இது அழகா இருக்கு அஹ் உத்ரேக்ஷா ஒண்ணு சொன்னேன் அதுக்கப்புறம் கரங்கிற சப்தத்துக்கு ஸ்லேஷை இருக்கு ஸ்லேஷை எந்த இடத்துல இருந்தாலும் கரஹா ஒரு பதம் இருக்கிறதுனால உபமான பதம் இருந்ததுன்னா அந்த இடத்துல அகேன் அதிசயோக்தி வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கத்தில இருந்து நம்ம பார்த்துன்னு வரோம் இந்த உக்தி அதாவது ஸ்லேஷ மூலக அதிசயோக்தின்னு விபுதாகு ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல சொல்லுவார் ஆஹ் வித்வாம்சகா ஏவ தேவாகா அப்படிங்கிற மாதிரி இடத்துல அவர் வந்து இந்த ஸ்லேஷ அதிசயோக்தி நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றார் தேசிகர் அண்ட் அத அப்கோர்ஸ் அப்பே தேட்சிதர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நமக்கு சொல்லவும் சொல்லிடுறார் இந்த சமா அழகானது ஹேத்து உத்ரேக்ஷா ஒண்ணு தெரியும் சோ ஆஹ் க க யாராவது பிடிச்சு விட மாட்டாள பிடிக்க மாட்டாளாங்கிறதுக்காக கையை தூக்கி போடுற மாதிரி இருக்குங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா இருக்கு சவிதரி சூரியன்ல புருஷ நிபத்தது புருஷ்ஹே ஒரு கணத்துக்குள்ள ஒருத்தன் விழுந்துட்டான் அவனை கைப்பிடிச்சு எடுக்கிறதுக்காக அவன் கையை எப்படி எவ்வளவு தூரம் நம்ம வந்து நீட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் நீட்டுவானோ அது போல சமாசக்தி அந்த இடத்துல போட்டிருக்காரு சோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து தி இமேஜ் ஆஃப் எ இன் வெல் அது நமக்கு மைண்ட்ல வரந்தோம் இல்லையோ அதனால அதை சமாசக்தின்னு எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து ஆஹ் கோலையானந்தம் நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும்னா இதை வச்சிருந்து படிச்சேழுன்னா கிளீனா புரிஞ்சிரும் உங்களுக்கு சமாசோக்தியா இருக்கட்டும் அதிசயோக்தியா இருக்கட்டும் உத்திரெக்ஷாவா இருக்கட்டும் சரியா ஸ்புரத் பிரபா கேசரம் அர்க்கபிம்பம் மமஜ்ஜ சிந்தோ மகரந்த தாம்பிரம் சந்தியா குமாரியா ககனாம்புராஷே கிரீடாகிருதம் க்ஷிப்தமிவ அரவிந்த மூவொரு லைனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் போட்டிருக்கிறீங்க பிரமாதமா இருக்கு அதாவது ஸ்புரத் பிரபா கேசரம் அர்க்க பிம்பம் அர்க்க பிம்பம் மமஜ்ஜ சிந்தௌ மமஜ்ஜ இதுதான் மெயின் சென்டென்ஸ் சந்தியா குமாரியா கிரீடா ஹிருதம் அரவிந்தம் ஈவ இது வந்து என்ன ககனாம்பு ராஷிஹி ககனம் ஆகாசம் எனும் ஒரு கடல் அந்த கடல்ல நிறைய தாமரை இருக்கு அந்த தாமரைய இவ எடுக்கிறாளாம் சந்தியாங்கிற ஒரு பெண் சந்தியா சந்தியா எனும் பெண்ணினால் ககனாம்புராசேகே ஆகாசம் எனும் கடலிலிருந்து கிரீடா ஆகிருதம் விளையாட்டாக எடுக்கப்பட்டதான அரவிந்தம் கிப்தம் இவ தாமரை புஷ்பம் தூக்கி விட்டெறிஞ்சது போல் அந்த அது எப்படி இருக்கு மகரந்த தாம்பரம் அர்க்க பிம்பம் அந்த அர்க்க பிம்பம் சூரியனுடைய அந்த பிம்பம் இருக்கே சூரிய மண்டலம் அது வந்து அந்த மகரந்த பொடி போல போலன் கிரெயின்ஸ் அது போல தாமரம் நல்ல செப்பு கலர்ல இருக்கு அந்த சூரியன் மகரந்த பொடி போல் நல்ல சிவப்பாக இருக்கக்கூடியதும் ஸ்புரத் பிரபா கேசரம் அஹ் அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரபாங்கிறது இருக்கே அதாவது சூரியனிடத்துல இருந்து வெளிவருகின்ற ஒரு பிரகாசம் இருக்கு அது வந்து அந்த புஷ்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமன் சொல்றோமோ இல்லையோ அந்த மேலே வந்து மகரந்தங்கள் இருக்கு அந்த மகரந்தத்து கீழே ஒரு நீட்டு நீட்டமா உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த புஷ்பத்துக்குள்ள அது போல இருக்கா இந்த சூரியன் டந்து வரக்கூடிய கிரணங்கள் இந்த குழந்தை எல்லாம் வந்து லைன் லைனாக வரையும் இல்லையோ அது மாதிரி நினைச்சுக்கணும் அதை சுரத்து பிரகாசிக்கின்றதான பிரபா கேசர இதை வந்து ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணோம் அரவிந்தம் தாமரைக்கும் அப்ளை பண்ணணும் சூரிய மண்டலத்துக்கும் அப்ளை பண்ணணும் எப்படி பிரபா கேசரா சதிருஷ பிரபாவாக எஸ்யூ உபமா சமாச கர்ப்பிதா சோ அந்த இடத்துல ஒரு வந்து லுப்தோபமா வந்திருக்க இவங்கிற பதம் அங்க இல்ல அங்க உபமா கர்ப்பிதம் சமாசத்துக்குள்ள வந்துருத்தும் இது வந்து சூரியனுக்கு போகிறது பிரகாஷிக்கின்ற பிரபை கேசரத்தை போல இருக்கக்கூடிய பிரபை கேசரம்ங்கிறச்சி அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மகரந்தம் உம் அந்த மகரந்தம் அல்லது அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்னு தெரியல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன போட்டிருக்காரு போட்டிருந்தார் எனக்கு சட்டுன்னு அது மனசுல வரல நாற்பத்தொன்னுல உம் பிரபை சிவந்த பூவின் தாத்துக்கள்ங்கிறார் அது அந்த கேசரம்மங்கிறது தாத்து சோ ஸ்புரத் பிரகாசிக்கின்றதான பூவினுடைய தாத்துக்கள் போல் இருக்கும் பிரகாசம் பிரபா காந்தி காந்தியை கொண்டதான அர்க்கபிம்பம் அரவிந்த பட்சத்துல பொழுது ஸ்புரந்தா பிரபா சதிருஷாகா கேசராஹா எஸ்ய அப்படின்னு தாமரைப்பூ பட்சத்துக்கு பொழுது பிரகாசிக்கின்ற ஒரு காந்தியை போல் சூரியனுடைய காந்தியை போல் கேசரங்கள் எந்த புஷ்பத்திற்கு இருக்கோ அப்பேற்பட்ட அரவிந்தம் அந்த மேலும் மகரந்த புஷ்ப ரசம் மதுவை போல கரெக்ட் இட்ஸ் கால்ட் பிலமெண்ட் ஆஹ் அந்த இதுக்குள்ள இருக்கிறது புஷ்பத்துல இருக்கிறது மகரந்த தாம்பரம் மகரந்தன்னா தேன் போல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செவந்த கலர்ல இருக்கு நல்ல ரெட்டா இருக்கக்கூடாது ஒரு ஒரு பிரவுனிஷ் ரெட்டா இருக்கணும் அந்த கலர் அப்படி இருக்கக்கூடிய சூரியன் மகரந்த தாமரம் இந்த அரவிந்தமும் உங்களுக்கு வந்து நல்ல செவப்பா இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம் இது சந்தியா குமாரியா சந்தியா எனும் ஒரு குமாரியினால் ககனா அம்புராஷேகே ககனம் எனும் அம்புராசி கடல் அந்த கடலில் இருந்து கிரீடா ஆகிருதம் கிரீடையா விளையாட்டாக எடுக்கப்பட்ட அரவிந்தம் தாமரை பூவை கிப்தமிவ தூக்கி போட்டது போல் சிந்தோ மமஜ இதுல இறங்கித்து சமுத்திரத்துல அப்படியே முழுகித்து சூரியன் அஹ் அர்க்கபிம்பே அரவிந்த தாதாத்ய சம்பாவனா ஸ்வரூப உத்ரேக்ஷா முதல்ல அதுக்கப்புறம் ஸ்புரத் பிரபா கேசர மகரந்த தாமிரம் இத்தியாதி உபமா சந்தியா சுகுமா சந்தியா குமாரி ககனாம்புராஷி ரெண்டு ரூபகம் தனித்தனி இதெல்லாம் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து மொத்தமா வந்து உங்களுக்கு ஒரு சங்கரமா இருக்கு ரெண்டு ரெண்டு உப்பமாவும் தனித்தனியா நிக்கிறது சந்தியாங்கிற குமாரி ககனா அம்புராசிங்கிற ரூபகம் தனியா நிக்கிறது ஆனா மொத்தமா சேர்ந்து உங்களுக்கு சங்கரம் இந்த அனாலிசிஸ்ஸே நீங்க வந்து ஒரு ஒரு பேஜுக்கு எழுதலாம் இந்த அலங்காரம் அனாலிசிஸ் அந்த மாதிரி இருக்கு இல்ல ஸ்புரத் பிரபா கேசரம் பிம்பம் मम जसिन्धौ मकरन्दताम्रं सन्ध्या कुमार्या गगनाम्बुराशेः क्रीडाहृतं क्षिप्तमिव अरविन्दम् का हृतद् फणामणि प्रेक्ष्य खरांशुबिम्बः सन्ध्यासुपर्णिम् अवलोक्यभीतः तापाधिकः वासरवर्णकेन्द्रः प्रायेण पातालबिरं विवेश सूर्यन् अंशु खरांशुबिम्बः அந்த கர அம்சு பிம்பக அம்சுன்னு கிரணங்கள் அஹ் கரம்சோகோன்னு அர்த்தம் நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய அம்சு கிரணம் இந்த டிஃபரென்ஸ் எப்படின்னா ஹிமாம்சுன்னுட்டு சந்திரனுக்கு பேரு ஏன்னா பனியை போல ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரணங்கள் உடையவன் அதனால சந்திரன் என குழுமை இவன் சூடு இல்லையா தாபமோ இல்லையோ அதனால கராம்சு ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய தீக்ஷமா இருக்கக்கூடிய ஒரு கிரணங்களை கொண்டவன் சூரியன் சோ கராம்சு பிம்பகா சூரியனுடைய அந்த மண்டலம்ங்கிறது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா பணாமணி பிரேக்ஷம் பிரேக்ஷம்னு சதிருஷம் பணா மணி பணா பாம்பனுடைய ஒரு தலை அந்த படம் அந்த படத்துல வந்து மணி ஒரு ரத்தனம் இருக்கு வசந்த சில பாம்புகள் வசந்த பாம்பா இருந்ததுன்னா அது தலையில ரத்னம் இருக்குன்னு பேரு கவி சமயத்துல சோ அந்த பாம்பினுடைய தலையில் படம் இருக்கு அந்த படத்தில் இருக்கும் மணியை போல் இருக்கும் பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய பிம்பம் இதுக்கு என்ன எடுத்து இப்போ சந்தியாங்கிறது ஒரு பெண் கருடன் போல ஏ சந்தியா வேலைங்கிறது கருட போல அப்படியே வந்து நல்ல சூரண தங்கமயமான ஒரு ரக்கைகளை வச்சுட்டு அந்த சந்தியா வேலைங்கிறது நிக்கிறது சந்தியாங்கிற பெண் அவ சுபர்ணி சுபர்ணின நல்ல பர்ணம்னா அஹ் ரக்கைகள் கொண்டதான கருடன் கருடனை போல் இருக்கக்கூடிய சந்தியாம் அவலோக்கிய பீதா இவ் இந்த கருடன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சந்தியா வேலையை பார்த்துட்டு அப்படியே அந்த பாம்பு தலையில இருக்கிற மணிய போல இருக்கும் இந்த சூரிய பிம்பம் பயந்து போயிடுதான் கருடனுக்கும் பாம்புக்கும் ஒத்து வராது இல்லையோ நீங்க நாகானந்தத்துல படிச்சுட்டு இருப்பீள் அந்த கருடன் அப்படியே பாம்பை சாப்பிட்டு சாப்பிட்டு மலையா அங்க கிடக்கும் இருந்து அதனால அதனால தேர் மார்ட்டல் எனிமிஸ் ரெண்டு பேரும் கணாமணி பிரெக்ஷ கராம்சு பிம்பகா சந்தியா சுபர்ணிம் அவலோக்கிய பீதா அந்த சந்தியாங்கிற கருடன் பெண் கருடனை பார்த்துட்டு பயந்து வைத்து பயந்து போய் இந்த சூரியனை என்ன பண்றதாம் வாசர பன்னகேந்திரஹா தாபாதிகா வாசர பன்னகேந்திரஹா பிராயேண பாத்தாளபிலம் விவேஷ பாத்தாளத்துலதான் வந்து சூ சர்ப்பங்களினுடைய ஒரு வாசஸ்தலம் பாத்தாளத்துல இருக்கு சர்ப்ப லோகம் எங்க இருக்குன்னா பாத்தாளத்துல இருக்கு அதனால இவைகள் என்ன பண்றதுன்னா தாபம் அதிகாக ரொம்ப தாபம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பயந்து போய் தாபமும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வாசர பன்னகேந்திரகா இந்த நாள் எனும் பாம்பு இருக்கே அந்த பாம்பு பிராயண ஆஹ் பாத்தாள பிலம் பாத்தாளம் எனும் ஒட்டைக்குள் விவேஷ நுழைந்தது இது இந்த ஐ திங்க் அந்த வாசரக திவசத்துக்கு வந்து அப்ஜெக்டிவா போறது இந்த அர்க்க பிம்பத்துக்கு போகல சார் சோ இந்த அம்சு பிம்பா எஸ்ய சகான வாசரக பன்னகேந்திரகாக்கு போறது ஓகே சோ சூரிய பிம்பத்தை கொண்டதாக வாசரகா நாளுங்கிறது தான் பாம்புங்க இப்ப சூரியன் பாம்பு இல்ல சூரியன் வந்து மணி போல பிரகாசிக்க கூடியது வாசரகா நாள் பொழுது அப்படிங்கிறது பாம்பு பன்னகேந்திரகா இப்போ பாம்புக்கு தலைவனாக இருந்தாலும் கருடன் கிட்டக்க படிஞ்சாகணும் கருடனை பார்த்து பயப்படும் அது நேச்சுரல் அதனால வாசர பொழுதுங்கிற ஒரு பன்னகேந்திரஹா பாம்பு தலைவன் அதனுடைய தலையில இருக்கக்கூடிய மணி எதுன்னா சூரியன்ங்கிற ஒரு மணி பிம்பம் மணி இப்ப சந்த சாரி ஆஹ் தலையில இருக்கக்கூடிய மணி போல இந்த சூரிய பிம்பம் விளங்குகிறது அப்பேற்பட்ட அந்த பொழுதுங்கிற பாம்பு சந்தியா சுபர்ணீம் விலோக்கிய பீத்தகா பயந்து போறது சந்தியாங்கிற கருடனை பார்த்துட்டு தாபாதிகா ரொம்ப தாபம் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா தலையில அந்த சூரியன் வந்து உட்கார்ந்த உடனே அந்த சூரியனுடைய தாபம் முழுவதும் அதுக்கு வந்து நாள் பூரா அதுக்கு வந்து ஒரு ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி இல்லையோ பயத்தினால வேற நமக்கு வந்து அப்படியே ஜன்னி கன்று ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு ஜொரங்கன்றுன்றும் பயத்துல யூ கேன்

நல்ல குழு குழுன்னு ஒரு பிரதேசத்தை தேடிட்டுதான் போகும் இல்ல சிவலீலா அரணத்துல படிக்கிறோமோ இல்லையோ சந்தன மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாம்பு இருக்கு அப்படின்னு அதனால பாதாள பிலம் பிராயண விவேஷ உள்ள நுழைஞ்சு விடுத்தான் பணாமணி பிரேக்ஷ கராம்சு பிம்பகா அந்த இடத்துல அலங்காரம் ஆஹ் அதே உங்களுக்கு உபமா அதிசயோப்தி காவியலிங்கம் உப்ரேக்ஷா நாலு அலங்காரம் குறைச்செல்லாம் போட மாட்டேற போல இருக்கு பணாமணி பிரேக்ஷியம் பிரேக்ஷியம்னு சொல்றச்சே சதிருஷம்ங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்திருக்கிறதுனால உபமா சோ பணாமணி பிரேக்ஷய அம்சுபிம்பகா உபமானம் உபமேயம் அண்ட் உங்களுக்கு பிரேக்ஷிய உபமா வாச்சக சப்தமும் இருக்கு தாபாதிகா அப்படின்னு போட்டதுனால தாபத்வயத்தையும் சொல்றது ஒன்னு சூடு உஷ்ணத்துவம்ங்கிறது இன்னொன்னு தாபத்ரயம் அப்படிங்கிறதையும் சொல்றது ஏன்னா அவனை பார்த்து பயத்தினால ஒரு துக்கம் இருக்கும் இல்லையோ அந்த துக்கத்தை எடுத்துண்டு இங்க வந்து சொல்றாரு சோ தாபத்வய அபேத அத்தியவசாயம் அதானே இங்க சொல்றார் தாபாதிகா தாப்பேனா ஆத்ம தாப ஊஷ்மணா கரள ஊஷ்மணா அப்படிங்கிறார் கரளன விஷம் விஷத்தினுடைய அந்த ஒரு ஷூட்டுனால பாம்புக்கு வந்து இயற்கையாவே ஒரு ஷூடு இருக்கு அப்படிங்கிற பிகாஸ் இட்ஸ் அ ஹாட் அது அந்த கூல் பிளேஸ தேடிட்டு போறதுனால அதுக்கு வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஹீட் அப்படிங்கற தாபம்ங்கிறது சூரியனுடைய தாபம் வாசர பன்னகேந்திரஹாங்கிறச்சி வாசரஹா ஏவ பன்னகா பன்னகேந்திரகா சந்தியா ஏவ சுபர்ணி இது ரெண்டு இடத்துலயும் ரூபகம் காவியலிங்கம் எப்படின்னா லோகத்துக்குள்ள எதுக்கு போகணும் போகும்ாரணாது பீதங்கிற ஹேத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால அது காவியலிங்க அலங்காரம் இட் ரிக்வயர்ஸ் ஜஸ்டிபிகேஷன் பொழுதுங்கிற ஒரு பாம்பு எதுக்கு பாத்தாளம்ங்கிற ஒரு ஓட்டக்குள்ள போகணும் அந்த அந்த தட் என்னன்னா கருடன் கிட்ட இருந்து பீதகா பயந்தவன்ங்கிறதுனால அது போய் ஒளிஞ்சுக்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் அதனால காவியலிங்க அலங்காரம் உத்ரேக்ஷா பிராயணன்னு சொல்லத்தினாலேயே ஒருவேளை இதனாலதான் போகிறதோ என்னமோ இது மண்மேனு சொல்றோமே அந்த மாதிரி உபயோகப்படுத்திருக்காரு பிராயணங்கிறது மண் சங்கே அப்படிங்கிற வேர்ட்ஸுக்கு பதில சோ உங்களுக்கு உத்ரேக்ஷா இதெல்லாம் தாண்டி ஸ்வரூப உத்ரேக்ஷாங்கிற ஏன்னா வாசரங்கிற மொத்தமா புடிச்சு எடுத்தோம்னா அதுல வந்து உங்களுக்கு உத்ரேக்ஷா இருக்கு பனாவணி பிரேக்ஷ கராம்சு பிம்பகா சந்தியா சுபர்ணீம் அவலோக்கிய பீதா தாபாதிகோ வாசர பன்னகேந்திரஹா பிராயண பாத்தால பிலம் விவேஷ இந்த ஸ்லோகத்துல ஆஹ் இதோட வந்து சந்தியாகால வர்ணனை முடியறது ஏன்னா அந்த ஆஹ் சமுத்திரமானது அப்படியே உங்களுக்கு வந்து கபலீகரணம் பண்ணிடுத்து அப்படின்னு சொல்றது அந்த ஆஹ் இத ஒரு கபலம் சாப்பிடுற மாதிரி ஒரு யானை இருக்கேன் யானைக்கு வந்து நம்ம தேனை போட்டு நன்னா முழு முழுகி எடுத்து ஒரு பெரிய அஹ் பிண்டத்தை நம்ம வந்து வாயில எப்படி ஒரு மாகோத்து போடுவானோ அது போல இந்த சமுத்திரம்ங்கிறது ஒரு யானை போல இருக்கான் அந்த யானை போல இந்த சூரியனுங்கிற ஒரு ஒரு பிண்டத்தை வந்து அது அப்படியே வந்து உள்ள அமுக்கிப்பிடுது அப்படிங்கிற அபும்துற இந்த அபுங்க மன்னே கவலம் பயோதிகிங்கிற ரீடிங்கை தான் வந்து என்னோட புக்கில் எடுத்துட்டுருக்கார் அஹ் இந்த என்ன இந்த நியபுங்கிறது சரியா வராது அஹ் நிபுணக்திங்கிறது கிடையாதுங்கிறதுக்காக அவர் வந்து இப்படி மாத்தின்னு இருக்கார் அதனால நான் அந்த ரீடிங்கே எடுத்துக்கிறேன் பிரதோஷ ராகாருண சூரிய லக்ஷாத்து திஷா கஜோ திருப்த இவ அதிரஹா காலோபனீதம் மதுனா சமயத்தம் அபுங்க மன்யே கவலம் பயோதி கவளம் கவலம் அபுங் மன்னே நான் என்ன நினைக்கிறேன் பயோதி இந்த கவலம் ஒரு கவலத்தை கவலம்ங்கிறது ஒரு பிண்டம் ஒரு ஒரு கவலம்ங்கிறது ஒன் ஒன் மௌத் ஃபுல்னு அர்த்தம் அந்த ஒரு கவலத்தை அபுந்த சாப்பிட்டு விட்டது எதை வந்து கவலமாக சாப்பிட்டு பிரதோஷ ராகாருண சூரிய லக்ஷாது பிரதோஷ ராகம் பிரதோஷ வேளையில் இருக்கும் ராக அருண பிரதோஷ ராகேன பிரதோஷத்தினுடைய கலர்னால அருணம் சிவப்பாக்கப்பட்ட அதாவது பிரதோஷ சந்தியா வேலை வேளையினுடைய வர்ணத்தினால சிவப்பாக்கப்பட்ட சூரியன் எனும் வியாஜத்தில் அப்படிங்கிற ஒரு டிஸ்கைஸ்ல இது வந்து கவலத்தை சாப்பிட்டுருக்குன்னு இருக்குன்னு நான் சூரியன் வந்து இஸ் ஒன்லி ஹியர் சமுத்திரம் வந்து அப்படியே ஒரு ஒரு கவலத்தை உண்டு இருக்கு எது போலன்னா என்னன்னா இந்த சமுத்திரம்ங்கிறது எப்படி இருக்கு திஷா கஜஹா அதி கோரஹா திருப்தகா இவ் பயோதிகி இந்த பயோதிகி சமுத்திரம் என்பது அஹ் ஒரு ஒரு பெரிய யானையை போல் ஒரு நல்ல ஒரு மதம் கொண்ட யானை ரொம்ப ஒரு கோரமா இருக்கக்கூடிய ஒரு யானை கோரம்னா இங்க வந்து பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு யானை அதிபயங்கரகா திகஜகா திசா கஜகா இவ திக் போல சாதாரண யானையை வச்சுக்கூடாது இங்க மனசுல ஏன்னா சாதாரண சமுத்திரம்ங்கிறது ஒரு சைஸ மைண்ட்ல போய் வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து தான் மைண்ட்ல வச்சுக்க முடியும் பிகாஸ் அதுதான் வந்து யானையிலேயே பெரிய ஒரு ஜெயண்ட் யானை மாதிரி அது யானையே பெரிய அனிமல் அதை தாண்டி வந்து ஒரு ஜெயண்ட் திக் ஒரு கவலம் போடணும்னா எவ்வளவு பெருசு இருக்கணும் நம்மெல்லாம் ஒரு உருண்டை ஒரு மவுத் ஃபுல் எடுத்துக்கிறோம்னா இத்தினுண்டுக்கு இருக்கும் யானைக்கு அந்த யானை பாகம் உருட்டி போடுறத பார்த்தேள்னா உங்களுக்கு தெரியும் கோவில்லையோ இல்லைன்னா இதுவோ பார்த்தெழுனா பெரிய ஒரு கவலமாக தான் அவனுக்கு வந்து அந்த யானைக்கு உள்ள போடுவா ஒரே அந்த இத சாதத்தை ஒரு ரவுண்ட் பண்ணி என்னெல்லாமோ உள்ள வச்சு அது ஒரு பெரிய கவலமா போடுவான் மாஹத்துக்கு இங்க வந்து காலான காளானு யானைப்பாகனுக்கு காலகா இங்க போடுவார் பாருங்க காலகா ஹம் எங்கயோ இருந்தது யானைப்பாகனுக்கு அது காலசிய ஆதோரணா யானைப்பாகன் அர்த்தம் யானைப்பாகனால் கொண்டு வரப்பட்ட கால உபநீதம் மதுனா சமேதம் நல்ல தேனெல்லாம் போட்டு அதை வந்து கலந்து தேனுடன் கலந்ததான ஒரு கவளம் ஒரு உருண்டையை பயோதிகி இந்த சமுத்திரம் என்பது பிரதோஷ சாரி திருப்தா ஒரு கர்வத்துடன் கூடின திசா கஜகா அதி கோரகா திசா பயங்கரமான திக் போல் பிரதோஷ ராகாருண சூரிய லக்ஷாது பிரதோஷ வேலையினுடைய வர்ணத்தினால் சிவப்பாக்கப்பட்ட சூரியன் எனும் சிவப்பு சூரியன் எனும் ஒரு வியாஜத்தில் அந்த மதுனா சிக்ஸ்தம் மதுனா சமேதம் தேனோடு கலந்து இருக்கக்கூடிய யானைப்பாகனால் எடுத்து வரப்பட்ட காலோபநீதம் கவளம் கவளத்தை அபுங்க இது வன்னே சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன் கால உபநீதம் கவலம்ங்கரிச்சு இந்த சமுத்திரத்துக்கு சூரியனை கொண்டு வந்து உள்ள குடுக்கறதுங்கிறது எது காலம் தானே சந்தியாங்கிற ஒரு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து இட் பிரிங்ஸ் த சன் டவுன் டு த ஓஷன் எவ்வளவு தூரம் அதுல வந்து அவர் ஒரு ஒரு ஐசித்யம் வச்சுட்டு அப்ரோப்ரியட்னஸ் வச்சுட்டு இப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க பிரதோஷ வேலை பிரதோஷ வேலையினுடைய செவப்பு சூரியன் மேல வந்திருக்கு இந்த சூரியனை தூக்கி அது சாப்பிடுறது சமுத்திரம் அதை யாரு கொண்டு வந்து கொடுக்கறானா காலோபநீதம் காலன்னால கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது ஏன்னா அந்த டைம் இஸ் ஓவர் ஸோ சூரியன் அங்கே வந்துருத்து இத ஒரு பெரிய திக்கஜத்துக்கு ஒரு ஆதோரண யானைப்பாகன் கொண்டு வந்து ஒரு கவளத்தை வாயில புகுத்தினான்னா எப்படி இருக்கும் அதுலயும் பிரதோஷ ராகாருணங்கிறதுக்கு மதுனா சமேதம் அத கம்பாரிசன் சமையா போட்டிருக்கிறோம் இதுல வந்து பயோதேஹே கஜேன சாசிய अभिमतस्य कालस्य காலைய சாசிய பிரதீயத்தை அப்படின்னுட்டு இந்த இடத்துல உபமா அலங்காரம் திஜ் இவ பயோதிங்கிற இடத்துல உபமா அதுக்கப்புறம் கால உபனீத்தம் அப்படிங்கறதுனால ஆதோரண சாத்சியம் இருக்கு அதனால அந்த இடத்துல உபமா ஆக்சுவலி அந்த இடத்துல அதிசயோக்தி சொல்லலாம் காலேன அஹ் காலேனன்னுட்டு காலத்துக்கும் சொல்லி ஆதோரண ஸ்லேஷையினால அந்த இடத்துல சொல்லிக்கலாம் ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து ஆஹ் அபன்னுத்தி வியாஜங்கிற பதம் வந்துருதுனாலே உங்களுக்கு அபன்முத்தி சோ இது சூரியன் இல்ல சூரியன்ங்கிற பேர்ல ஒரு கவலத்தை தான் வந்து சமுத்திரத்துக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்றச்சேயே நாயம் சுதாம்சும் கிம் வியோம கங்கா சரோருகம்னு சொல்றோம் இல்லையோ இந்த இதுல வந்து அதாவது குபலானந்தத்தில் எக்ஸாம்பிள் எப்படின்னா நாயம் சுதாம் சுகு சந்திரனை பார்த்துட்டு இது வந்து சந்திரன் இல்ல இது வந்து வியோம கங்கா சரோருகம் இது வந்து ஆகாச கங்கையில இருக்கக்கூடிய ஒரு தாமர புஷ்பம் இது அப்படின்னு இந்த சந்திரனை விளக்கி நம்ம வந்து ஒரு இது வந்து தாமரை புஷ்பம்னு சொல்றோம் வியா இன்னொரு ஒரு இது என்னன்னா என்னன்னாங்கிற ஒரு பதம் உபயோகப்படுத்தினோம்னாலும் அப்பன்னுத்தி அலங்காரம் இருக்கு அதனால இங்க பிரதோஷ அருண கித்தூ மது ந அயம் பிரதோஷ அருண சூரியகா இது பிரதோஷ வேலையினால செவந்து இருக்கக்கூடிய சூரியன் அல்ல அதனுடைய வியாஜத்தில் இருக்கக்கூடிய மது சம்பின்ன கவலம் மதுவனால் சேர்க்கப்பட்ட ஒரு கபலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பிரகிருதமான உபமேயத்தை விலக்கி உபமானம்தான் இது அப்படின்னு அடிச்சு சொல்றோம் அதுதான் அலங்காரம் சரியா உம் உத்ரேக்ஷா வந்து உங்களுக்கு அஹ் சமுத்திரே சூரிய மஜ்ஜனேன கம்யமான நிமித்தேன தத் போக்திருத்துவம் அதாவது சூரிய அஸ்தமனம்ங்கிற ஒரு விஷயத்த சூரிய இது சாப்பிடுறதுங்கிற ஒரு ஐடியா அந்த கிரியா இருக்கு அது கபலீகரணம் பண்றது அபுங் இவ சாப்பிட்டார் போல் இருக்கிறதுன்னு சொன்னதுனால உங்களுக்கு உத்ரேஷா அந்த இடத்துல இல்லைன்னா பயோதிய சாப்பிடுறவன் அப்படின்னு சொல்றோம் சமுத்திரத்தை அப்ப சாப்பிட்றவன் நம்ம வந்து உத்ரேக்ஷா பண்ணும் பொழுது அது ஸ்வரூப உத்ரேக்ஷாவும் ஆறு பிரதோஷ ராகவருண சூரிய லக்ஷாத் திசா கஜோ திருத்த இவ அதிர காலோபநீத்தம் மதுனா சமேதம் மன்னே பயோதி கவலம் அபுங் தமே கவலம் பயோதி அடுத்ததுலேருந்து அந்தவர்ணனை நெக்ஸ்ட்டு